தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மேலோங்கச் செய்து வளர்த்த சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திரு அவதார உற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. நம்மாழ்வார் பிறந்த ஆழ்வார் திருநகரி பகுதியில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் இயற்பெயருடன் மணவாள மாமுனிகள் பிறந்தார். வைணவத்தை பரப்பும் பொருட்டு இவரை வானமாமலை ஜூயர் உள்ளிட்ட ஜீயர் பொறுப்புகளையும் அஷ்டதை கஜங்களையும் 8 பேர் அடங்கிய குழுவை உருவாக்கினார். சுவாமி மணவாள மாமுனிகள் தென்கலைக்கு மூலவர் ஸ்ரீ எம்பெருமானாரின் மறு அவதாரமாக மணவாள மாமுனிகள் ஐப்பசி மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார். இதனையொட்டி நாடெங்கிலும் உள்ள திவ்ய தேச பெருமாள் கோவில்களில் மாமுனிகள் திரு அவதார உற்சவமாக நடைபெறுகின்றது. இவர் யதிராஜ விம்சதி உபதேச ரத்தினமாலை திருவாய்மொழி நூற்றந்தாதி இயல் சாத்து திருவாராதன ஸ்ரீ தேவராஜ மங்கலம் ஸ்ரீ காஞ்சி தேவபெருமாள் தோத்திரம் ஆர்த்தி பிரபந்தம் உட்பட 19 நூல்களை எழுதியுள்ளார். ஆழ்வார் திருநெறியில் அமைந்துள்ள அவரது தனி திருக்கோவிலில் சுவாமியின் திரு அவதார உற்சவம் திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளான ராமானுஜ ஜூயர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் நடைபெற்றது. காலையில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆதிநாதர் கோவிலுக்கு எழுந்தருளி அங்கு நம்மாழ்வார் சன்னதியில் சேர்த்தி திருமஞ்சனம் கண்டருளினார். தொடர்ந்து இரவில் ஸ்ரீ மாமுனிகள் புதிய வஜ்ர கவசம் சாற்றி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். ஆழ்வார் மாலை வந்து மாமுனிகளுக்கு சாற்றப்பட்டது. அரையர் சுவாமிகள் முன்னிலையில் அருளி செயல் கோஷ்டி நடைபெற்றது. சாற்று முறை நடைபெற்றது. வந்திருந்த பக்தர்களுக்கு தீர்த்தம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜூயர் மடத்தினர் செய்திருந்தனர்.